பேசுகிறேன். முருகப்பெருமான், முருகப்பெருமான் பெரிய மகான், முருகப்பெருமான் பெரிய மகான். ஆறு தலை இருக்கணும். ஏய், ஆறு தலை இல்லை, ஆறு தலை உள்ளது. ஆறுதல் படுத்துவோம். யாரையும் ஆறுதல், அஞ்சேல் முருகா என்ன வேணும்? ஆற்றல் பொருந்தி அருமுகப் பெருமானை என்னை பாரப்போ ஒரு பார்வை. உன் பார்வைப்பட்டால் போதும், ஜனப்பொருளும் உயிர்ப்பிட்டலும் அவள் ஆற்றல் உண்டு இருக்கு. இதை என்ன இப்படி அவ்வளோ பெரிய ஆற்றல் வந்துச்சு உனக்கு? ஆஹா, நான் தயப்பி எல்லா உயிர்த்தையும் அன்பு கட்டினேன்டா, எல்லா உயிர்த்தையும் அன்பு கட்டினேன். அந்த அறி எல்லா உயிருக்கும் அன்பு கட்டதே எனக்கு அறிவு வந்துச்சுண்ணா. அப்போ ஆசி பெறுங்க, ஆசி பெற்றால் உனக்கு சிறந்த அறிவு வரும்ண்ணா. முருகா அப்படின்னு சொன்னால் செல்வம் இருக்கும். தற்கூர்நாதா என்ன அன்னதராசியுடைய அறிவு வரும். ஆற்றல் பொருள் முருகா என்ற உனக்கு வாசி எடுத்துருவோம். அவன் வாசி நடத்தி உள்ளே தங்கணும். அவன் தங்கினால் அவனுக்கு மரணம் இல்லை. அவன் தங்கியிருக்கான், உடம்பு தங்கியிருக்கான். போ, எப்போ தங்கியிருக்கிறான்? 24/4/79 அன்னைக்கு வந்து அவன் உள்ளே தங்கியிருக்கான். போ, அவன் தங்கியதான் செய்வான். உடம்பு இருக்க அசுத்தல் நீக்குவான். அவன் தான் நரதர வர அவனுக்கு, அவனுக்கு முதுமை இல்லைடா. முருகப்பெருமான் ஆசைப்பட்டால் முதுமை இல்லை, முருகப்பெருமான் ஆசைப்பட்டால் வறுமை இல்லை, முருகப்பெருமான போய் ஆசைப்பட்டால் காமம் இல்லை, முருகப்பெருமான் ஆசைப்பட்டால் நோவித்தனம் இல்லை, முருகப்பெருமான் ஆசைப்பட்டால் வஞ்சனை இல்லை. தாய்மை கொண்ட வேண்டாம். ஏன்னா முருகப்பெருமான் ஆசையால் என்ன வரலாம்? கனவிலும் தீங்கு செய்யாத என்ன வரலாம்? முருகா, நான் கனவிலும் தீங்கு செய்யக்கூடாது. யாருக்கும் தீங்கு, கடவுளும் கனவிலும் பெரு உயிர் தீங்கியாக இருக்கணும். நன்றி வராதுக்கு தான் முருகா அடியை நன்றி வரக்கூடாது. அதுக்கு அறிவுண்ணா, பெரிய பாவச்சல் இது.